ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்த போது தீர்க்க தரிசனமான சில வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? நெகேமியா 4:20 பேப்பர் பேனா இருந்துச்சுன்னா நான் கொடுக்க போகிற சில வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அதில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான சில காரியங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். Some prophetic words God is going to release. கூடி வந்தீங்க, என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார்? நெகேமியா 4:20 நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம எக்காலம் ஊதுகிற இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் யுத்தம் பண்ணா தோத்ததா சரித்திரம் இருக்குதா? நீங்க யுத்தம் பண்ணா தோக்கலாம், நீங்க எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆகலாம், ஆனா எக்காலம் ஊடுற இடத்துல கூடி வந்த உங்களுக்காக எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரானால் ஜெயம் நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது. கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் எக்காலம் ஊதினார்களோ அங்கே ஜனங்கள் கூடி வந்தார்கள். எக்கால சத்தம் தீர்க்க தரிசன சத்தம், எக்கால சத்தம் வெற்றியின் சத்தம், எக்கால சத்தம் யுத்தத்தின் சத்தம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 6 எரிகோவை சுற்றிலும் 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதி நடந்தார்கள். 7 7 சுற்றி வந்து 7 விசை ஊதும் போது எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரவு எக்கால சத்தத்தை கேட்டு வந்திருக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இந்த இரவு உடைய போகிறது. ஒரு வைராக்கியமான ஆமேன் எதிர்பார்க்கிறேன் சொல்லுங்க, ஆமே. உங்களுடைய முன்னேற்ற பாதையை தடுத்த தடு சுவர்கள் இயேசுவின் நாமத்திலே விலக போகிறது. எலெக்ஷனா இருக்கட்டும், உங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமா போராடுற சாத்தானா இருக்கட்டும், இந்த தேசத்தை ஆளுக பண்ற சாத்தானா இருக்கட்டும், யார் உங்களை நெருக்க வந்தாலும் ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10:9 தயவு செய்து எனக்காக திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் போது பெரும் துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எக்காலங்களை பெரும் துணியாய் முழங்கினால் நினைவு கூறப்பட்டு சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். கிதியோனுடைய கதை தெரியும்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7 கிதியோன் 300 அவன் எக்காலங்களை ஊதி ஒரு பெரிய சேனை வந்துச்சு. நியாயாதிபதிகள் 6:34 எக்கால சத்தம். கைய உயர்த்தி அழுதுகிற சொல்றீங்களா? பாஸ்டர், உங்களை கர்த்தர் ஒரு எக்கால சத்தமா வச்சிருக்கிறார். உங்களை அழைக்கும் போது நீங்க ஒரு ஆள், இன்னைக்கு உங்க சபையே ஒரு சேனையாய் மாறி இருக்கிறார். இன்னைக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் எக்காலத்தை ஊத எதுக்காக வந்திருக்கிறோம்? ஒரு சேனையை இன்னைக்கு ரைஸ் பண்ண போறோம். ஆனா சில சேனையில் இருக்க சில பேர் ஓடி போயிருவாங்க. பயந்தாங்கோழிங்க 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா யாரு தண்ணீர் கிட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறார்? முழங்கால் போட்டு குடிக்கிறவன் யாரு? தண்ணிய நாய் மாறி நக்கி குடிக்கிறவன் யார்? நக்கி குடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என் பின்னாடி சத்துரு வரவே மாட்டான், ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் தைரியமா இருப்பேன். கைய வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அதை எண்ணி பார்த்தா வெறும் 300 தான் இருக்கிறாங்க. 10,000 வீட்டுக்கு போயிட்டாங்க.
கிதியோனுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயிலு, வடிகட்டி கடைசியில 10% கூட இல்லை, இவ்வளோ கீழே இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானுடைய முழு சேனையும் நீ முறியடிக்க போற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பல வருடங்களாய் சபை விதைத்து சேர்த்ததை மீதியானுடைய கும்பல் வந்து எடுத்துக்கொண்டு திருடிக் கொண்டிருந்தது. ஆனா இந்த வருஷம் அப்படி நடக்காது. என கத்தர் பாருங்க, ஆலைக்கு பக்கத்துல போரடிச்சாராம். போரடிக்கிற களம் சமனான இடம். ஆலை என்பது திராட்சை ரசத்தை போட்டு மிதிக்கிற குழியான இடம். கரெக்டான காரியத்தை தப்பான இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தார். திருச்சபையே, நம்ம கூட தைரியமா இல்லாம வெளியே அடிக்க வேண்டியதை சபைக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளையே அடிச்சுக்கிறோம், விசுவாசியை அடிக்கிறோம், மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் சத்ரு உள்ள இல்லப்பா, இந்த வெளிய மேல இருந்து உன் வேளாண்மையை எப்போ விளைச்சல் வரும் காத்திருந்து வந்து அறுத்துட்டு போறானே, அந்த மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். நான் இருந்தா சத்தமா ஆமேன்னு சொல்லியிருப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? கிதியோன் சொல்றாரு, நீர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் சம்பவிப்பானேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன். உங்க அப்பாவுடைய வீட்டில் சில அஸ்திரோத்துகள் இருக்குது, முதல்ல உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து. உங்க அப்பாவுடைய அஸ்திரோத்துகள் இருக்குதுல, அதை வெட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி. உங்க அப்பா கிட்ட ஒரு காளை இருக்குது, 7 வயசு நிரம்பிய காளை. நல்லா கவனிங்க, இதில் ஒரு தீர்க்க தரிசன செய்தி. 7 வயசு நிரம்பிய காளை, அந்த காளையை வந்து 2nd காளையா உங்க அப்பா வச்சிருக்கிறார். அந்த காளையை நீ பலி செலுத்தி அந்த அஸ்திரோத்துகளை போட்டு எரிச்சிரு. எரிச்ச உடனே கத்த சொல்றாரு, நான் மீதி அணியர உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் தாம் வீட்டை பரிசுத்தப்படுத்தினாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல பலமா இறங்கி வந்தா. எக்கால சத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்துற சத்தம். யோவேல் 2:1, நான் நிறைய வசனம் கொடுக்கிறேன், நோட் படிக்கோங்க. யோவேல் 2:1 சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். அப்புறம் சொல்லுங்க, என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்க, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, சமீபமாக இருக்கிறது. எக்கால சத்தம் எச்சரிப்பின் சத்தங்க, சபைக்கு எச்சரிப்பின் சத்தம், ஊழியக்காரர்களுக்கு எச்சரிப்பின் சத்தம். ஏன்? ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டும், ஆசாரியர்கள் பரிசுத்தப்பட வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க. அப்பா வீட்டில இருந்த விக்கிரகங்களை எல்லாம் முடித்து போட்டான் கர்த்தருடைய ஆவியானவர். நியாயாதிபதிகள் 6:34 கிதியோன் மேல பலமாய் வந்தார். அவன் எக்காலம் ஊதின போது எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து ஜனங்கள் இறங்கி வந்தாங்க. எப்ராயிம் தேசத்துல இருந்தா இதே மாதிரி இன்னொரு ஒரு மனுஷன், இன்னொரு ஒரு நியாயாதிபதி, அவனும் எக்காலம் ஊதின போது ஜனங்கள் எல்லாம் இறங்கி வந்தார்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 3:27 27-29 வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 3:27-29 முடிய, அங்கே வந்தபோது எப்ராயீம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையில் இருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் எனக்கு கொடுக்க சொன்ன வசனம் இதுதான், கர்த்தர் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, நான் திருப்பத்தூர் மாவட்டத்தை நான் எப்ராயீம் என்று அழைக்க விரும்புகிறேன். I want to call திருப்பத்தூர் as Ephraim, the mountains of Ephraim. நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், எப்ராயீம் என்றால் என்ன? ஆதியாகமம் 41:52 வாசித்து பார்க்கும் போது, யோசேப்பு அடிமையாக இருந்த தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு மகனை கொடுக்கிறான். அந்த மகனுக்கு அவர் பேர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் சிறுமைப்பட்ட
சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி, மூத்தவனுக்கு மனாசே, இளையவனுக்கு எப்ராயீம், கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது தீர்க்க தரிசன வார்த்தை நம்புனீங்கன்னா மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் சிறுமைப்பட்டிருந்த திருப்பத்தூர்ல கர்த்தர் என்னை பலுக பண்ண போறாரு, கர்த்தர் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் பெருகுவேன். That's the prophetic word. உங்க மேல கர்த்தர் என்ன மனசுல இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து சொன்னார். திருப்பத்தூரை எப்ராயீம் கூப்பிடுனார். எப்ராயீம், உன்னை எப்படி கைவிடுவேன்? இருதயத்துக்கு பிரியமான மகன் அல்லவா? உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? எப்ராயீம், எப்ராயீம், மவுண்டன்ஸ் ஆஃப் எப்ராயீம். எருசலேம் மலை கீழே இருக்குதுங்க, ஆனா எப்ராயீம் மலை இஸ்ரவேல நடுவுல இருக்குதுங்க. நீங்களும் கர்த்தர் இந்த தமிழ் மாட்டில வட பகுதியில நடுவுல இருக்கிறீங்க, ஜோலார்பேட்டை நடுவுல இருக்குது. உங்க மூலமா தான் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை நடுவுல இருந்து கர்த்தர் கொண்டு வர போகிறார். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க கிதியனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஏகூத் என்கிறவன் யார்? அதே அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 3 15 வசனத்தை வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தரவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தனாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழுப்பினான். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இந்த ஏகூத் இந்த மோவாபியரின் ராஜாக்களுக்கு கீழே அடிமையாயிருந்த இஸ்ரவேலுக்காக காணிக்கையை கொண்டு போய் கொண்டிருந்தான். அடிமையாயிருந்தான். He was a representative of a slave country. இன்னைக்கு நாமும் கூட சில நிர்பந்தத்தின் நிமித்தமாக நாம் சில பேருக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். புலம்பல் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அடிமைகள் எங்களை ஆடுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வீதிகளில் ஆடுவது, நடனமாடுவது நின்று விட்டது. எங்கள் முதியவர்கள் முற்றத்தில் உட்கார்ந்து இருப்பது ஓய்ந்து விட்டது. இப்போ முதியவர்கள் வெளியே வரவே முடியல, கொரோனா பயம். 70 மேல இருக்கிறவங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிற நிலைமை. காரணம் என்ன? அடிமைகள் ஆளுகிறார்கள். Slaves are ruling. காரணம் இஸ்ரவேலுடைய பாவம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரட்சகனை எழுப்பினான். அவன் பேர் ஏகூத். இவன் என்ன செய்யறான்? இவன் காணிக்கை கொண்டு போவது மாதிரி கொண்டு போய் மோவாபின் ராஜாவாகிய எக்லோன், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? 17 வசனம் சொல்கிறது, அவன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். இந்த மனுஷனுக்கு காணிக்கையை கொடுக்கும் போது இந்த ஏகூத் என்ன பண்றாரு? காணிக்கையை கையில வச்சுக்கிட்டு வலது கை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது, இடது கை பழக்கம் உள்ள இந்த ஏகூத் தன் அறையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து எக்லோனுடைய வயிற்றுல ஒரே சுருக சுருகினான். அவனுடைய குடல்கள் எல்லாம் வெளியே விழுந்து விட்டது. ராஜாவுடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் போய் இந்த காரியத்தை செய்துவிட்டு கதவை சாத்தி விட்டு அவன் அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டான். ராஜா மலஜலாதி கழிக்கிறாராக்கும் சொல்லி போர்ச்சவர்கள்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. ராஜா வெளியே வராதனால கதவை தட்டுறாங்க, திறக்கல. ஒரு துரப்பை வாங்கி திறக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா குடல் வெளியே வந்து இந்த மோவாபியரின் ராஜாவாகி எக்லோன் மரித்து போயிருந்தான். மோவாபியரின் ராஜாவாகிய எக்லோன் அவன் வீட்டு அறையிலே மரித்து போயிருந்தான். மறுபடியும் சொல்றேன், மோவாபியரின் ராஜாவாகிய எக்லோன், அடிமைப்படுத்தின எக்லோன், அவன் வீட்டு அறையிலே குடல் சரிந்து மரித்து கிடந்ததை கண்டார்கள், காண்பீர்கள்.
இதை முடித்து விட்டு ஏகூத் அங்கே இருந்து தப்பித்து எப்ராயீம் மலைக்கு வந்த உடனேயே அவன் எக்காளத்தை தைரியமா ஊதி சொல்றான், என் பின்னாடி வாருங்கள், கர்த்தர் மோவாபியரை நமது கையில் ஒப்பு கொடுத்து விட்டா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரே சொருக சாத்தான் இதயத்துல குத்திட்டார், முடிஞ்சிருச்சு கதை. எப்ராயிமாகிய இந்த ஏலகிரி மலையில இருந்து, புரியலையே உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஏலகிரி மலை என்கிற எப்ராயிம் மலையில, எல்லாரும் எருசலேம் மலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய ஊழியக்காரன் எழும்புவா? நாகர்கோயில் தூத்துக்குடியில இருந்து ஊழியக்காரங்க எழும்புவார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உன்னை பலுக பண்ணும்படி, இதே திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, இதே எப்ராயீம் மலையிலிருந்து ஏகூத்தை போல எக்கால மூதுகிறவர்களை கர்த்தர் எடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? நடந்தது என்ன? எக்காலம் ஊதின உடனேயே மலை நாட்டிலிருந்து ஏராளமான ஜனங்கள் இந்த ஏகூத்துக்கு பின்னாடி போறாங்க. ஏகூத் எக்காலம் ஊதும் போது அவன் எக்காலத்தை வெற்றி பிரகடனமாய் ஊதி இருக்கிறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 4 வசனத்திலே ஜாமக்காரன் எக்காலம் எப்படி ஊதுவான்றது வேற மாதிரி. ஜாமக்காரர் ஊதுறது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த எக்காலத்தை ஊதுங்க பாப்போம். ஜாமக்காரன் ஊதுறது எல்லாரும் உஷாரா இருங்க, ஊதுங்க. இரவும் பகலும் உன்னுடைய ஜாமக்காரர்கள் விழித்து கொண்டு அந்த பட்டணத்தினுடைய சுவர்கள் மேல் நடந்து இந்த எக்காள சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பான். எதிரி வரணும்னா அவங்க வேற மாதிரி ஊதுவாங்க, ஃபாஸ்டா ஊதுவாங்க. ஊதுங்க, எப்படி ஆபத்துன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுதோ, அந்த நாட்கள்ல வாட்ஸ்அப்பும் கிடையாது, எஸ்எம்எஸ்ஸும் கிடையாது, அந்த நாட்கள்ல யூடியூபும் கிடையாது, டெலிவிஷன் சேனலும் கிடையாது. ஒரே கம்யூனிகேஷன், எக்கால சத்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் பூமிக்கு வரும்போது ஆண்டவர் Facebook-ஐ பயன்படுத்த போறது இல்ல, கடைசி எக்காலம் தொனிக்கும் இயேசு வருவா. ஹல்லேலூயா. பைபிள்ல எக்கால சத்தம் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பார்க்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் சங்கீதம் 18:2, என் ரட்சண்ய கொம்பு நீர்தான் ஆண்டவர். அதனாலதான் என்னமோ தெரியல, எரிகோ மதிலுக்கு முன்பாக இந்த கொம்பை ஊதும் போது ஆண்டவர் ரட்சித்தார். இப்பொழுது ஏகூத் இந்த எக்காலத்தை ஊதுகிறான். மலை தேசத்திலிருந்து 10,000 பேர் இறங்குறாங்க. அவங்க எல்லாரும் இவனோட சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. யார்கிட்ட? மோவாபியரிடத்துல. நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் 3:29, அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000-10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதனால என்ன நடந்துச்சு? மோவாபியரை இவர்கள் புஷ்டியும் பராக்கிரமசாலியும் இருந்த பெரிய ராட்சதர்கள் போன்று இருந்த இவங்களை யாரும் அசைக்க முடியாது. பணபலம் உடையவர்கள், ஆழ்படம் உடையவர்கள், அவங்க கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது. யார் சொன்னா? எக்கால சத்தம் துணிக்கும் போது
சூழ்நிலையவே கர்த்தர் தலைகீழா மாத்திடுவார். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எப்ராயீம் என்கிற திருப்பத்தூரே, கர்த்தர் இன்றைக்கு சூழ்நிலைகளை இங்க மாற்ற போகிறார். பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க ஆமே. 10,000 பேரை மோவாபில் அடிச்ச உடனேயே மோவாபியருடைய ஆளுகை அகன்றது, அடிமைகள் இஸ்ரவேலை ஆளுவது நின்றது. வேதம் சொல்கிறது நியாயாதிபதிகள் 3:30 இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 அமைதலாயிருந்தது. கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஏறெடுக்கிற இந்த ஜபத்தினால தேசத்துக்கே ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகிறது. திருப்பத்தூர் என்கிற எப்ராயிம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பு முனை வரப்போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அதுதான் கர்த்தர் சொல்லி எனப்ப சொன்னார். மோவாபியரை உங்கள் கையின் கீழே கர்த்தர் தாழ்த்த போகிறார். இதுவரைக்கும் கடன் உங்கள் மேல் ஆளுகை செய்திருக்கலாம். இந்த எக்கால சத்தத்துக்கு பிறகு கடன் உங்களை ஆளுகை செய்யாது, கர்த்தர் ஒருவரே உங்களை ஆளுகை செய்வார். இதுவரைக்கும் மந்திரவாதி உங்க சபைக்கு விரோதமா, உங்க சபையில மூப்பர்கள் செப வீரர்கள் வீராங்கனைகள் எழும்பினாலே குழப்பம் பிரச்சனை கலச்சு விடுறது, சபைகளை சேர விடாமல் தடுக்கிறது, இது எல்லாம் மாந்திரிக கிரியைகள். உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட மந்திர சக்தி சர்ப்பத்தின் ஆவி தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கோணலான கொடிய சர்ப்பமாகிய லீவியாதானை இந்த வருஷம் அவர் அழிக்க போகிறார். ஏன் இது ஆணித்தரமா சொல்ற? கிதியன் எக்காலம் ஊதினது 7 இவர்கள் மீதியான் இருக்க அடிமையா இருந்து முடியும் போது கரெக்டா கர்த்தர் ஒரு எக்கால சத்தத்தின் மூலமா திருப்பு முனையை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 6:1 நீங்கள் வாசிக்க முடியும். பின்னும் எவ்வளவோ பெரிய எழுப்புதல்கள் அதில் நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான்லாம் ஃப்ரீடம் எவ்வளோ நடத்தணும் தெரியுங்களா? 2007 ஜனவரி மாதத்தில் எக்கால ஊதி, அதுக்கு முன்னாடி ஃபாதர் பர்க்மேன்ஸ், பால் தங்கையா, ஜீசஸ் கால்ஸ், FMBB இவங்களுடைய சிடி மட்டும்தான் எல்லாரும் கேட்பாங்க. வத்தல் தொத்தல் வேற யாருடைய சிடியும் எங்கேயும் போகாது, யார் பாட்டும் எடுபடாது. ஆனால் 2007 கர்த்தர் சொன்னார், நான் வாலிபர்களை எழுப்ப போகிறேன், நிறைய ஆராதனை வீரர்கள் எழும்ப போகிறாங்க, சபையில் இருக்கிற ஊழியர்களுடைய பிள்ளைகள்லாம் எழும்பி ஆராதனை வீரர்களாக தேசத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பாருங்கள் யூடியூப்பில் டெய்லி காட் மியூசிக் ஆப்லையும் யூடியூப்லேயும் ஏராளமான பிள்ளைகள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கையை போய் தள்ளுவியா சொல்கிறீங்களா? அப்போது 2007 ஒரு 7 எல்லா சபைகளும் பெருகினது. எல்லா சபைகளும் குடிசையிலிருந்து கான்கிரீட்டாக மாறுச்சு, ஏசியை போட்டாங்க, எல்லாம் மாறுச்சு. ஆனால் 2014 ஒரு உபத்திரவ காலம், தேசத்திலே மாற்றங்கள், சபைகள் தைரியமாய் படை முயற்சி கூட்டங்கள் இப்போ வெளியே வைக்க முடியல. பேரின்ப பெருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ நடக்குதா இல்லையே? முன்னாடி இந்த திருப்பத்தூர்ல எப்ப வந்தாலும் போஸ்டரை பார்ப்பேன், அந்த ஊழியக்காரர் இங்க வர்றார், இங்க வேலூர்ல கோட்டை மைதானத்துல அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர். ஆனா இப்போ எல்லாம் நின்னு போயிருச்சு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கிதியோன்ட்டே எக்காலம் ஊத சொன்னது 7 2014 21 ஒரு கணக்கு முடிஞ்சிருச்சு. 2021 எக்காலம் ஊதும் போது மோவாபியரையும் மீதியானையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கிறார். திருச்சபைக்கு போய் ஆராதிக்கணும் விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. திருச்சபை பெருக வேண்டும் என்று விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஓபன் ஏர் மீட்டிங் மறுபடியும் நடக்கணும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
இதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு எக்காள சத்தமாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் மாற வேண்டும். நம்ம எழுமின் இன்னைக்கு எக்காள சத்தமாய் மாற போறோம். கர்த்தர் மோவாபியரை உங்களுக்கு கையில கொடுக்க போகிறார். யோசுவா கிட்ட கர்த்தர் சொன்னார், எக்காலம் ஊது, சனங்க ஆர்ப்பரிக்கட்டும், நான் எரிகோ முதல்ல உடைச்சிடுறேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண காணனை நோக்கி நீங்க போவீங்க. இப்போ எல்லாரும் எழுமி நிக்க போகிறோம், எக்காலம் ஊத போறோம், நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க. எல்லா தடைகளும் இடிந்து விழ போகிறது, மந்திர கட்டுகள் உடைய போகிறது. கர்த்தர் வெற்றியை ஜெயமா எடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய அற்புதம் வருகிறது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுக்கு இருந்த அடிமைத்தனத்தின் வருஷங்கள் முடிவடைந்து விட்டது. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கையில மோவாபியரை ஒப்பு கொடுத்து விட்டேன், சிறுமைப்பட்ட தேசத்துல பலுக பண்ண போறேன். மோவாபியருடைய ஆளுகை முடிந்தது, மீதியானுடைய ஆளுகை முடிந்தது. இனி நீ அடிமை அல்ல, நீ சுயாதீன, நீ அடிமை அல்ல, ஆள போகிறவர். உன் சபையை ஆயிரம் மடங்காய் பெருக பண்ண போகிறேன், உன் விசுவாசிகளை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் சபை எனக்கு முன்பாக நிலைப்பட்டிருக்கும், அவைகள் இந்த ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். எல்லாரும் சொல்லுங்க ஆமே, கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமே. சரீரத்துல வலி இருக்குதா, வேதனை இருக்குதா, நடக்க முடியாதபடி காலில் ஊனம் இருக்குதா, யாரா இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இயேசு சாமி இப்ப உங்களை சுகமாக்குவார். இயேசு சாமி இப்ப அற்புதம் செய்வார். எல்லா வியாதிகளும் இப்ப மறைய போகிறது, எல்லா நோய்களும் வெளியேற போகிறது, எல்லா ஃபீவரும் உங்களை விட்டு வெளியேற போகிறது. முதுகு தண்டில பிரச்சனை இருக்கவங்களுக்கு இன்னையோட அந்த வலி வெளியேற போகிறது. கிட்னி ஸ்டோன் இந்த இரவு வெளியே வருகிறது. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை மறைகிறது. ஸ்கின் ப்ராப்ளம், சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், உங்க வயிற்று பக்கத்துல ஸ்கின் ப்ராப்ளம், கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அடிமைப்படுத்த சத்துரு கொண்டு வந்த எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஆப்ரேஷன் டிப்ரெஷனை நான் உடைக்க போகிறேன், நான் உனக்கு விடுதலை தர போகிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கணும் அங்கு விடுதலை உண்டு. நான் இந்த வளாகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்னைக்கு சில பேரை கர்த்தர் ராஜாக்களாய், ராசாரியர்களாய், எழுப்புதல் வீரர்களாய், தேசத்தையே திருப்புகிறவர்களாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. உன்னுடைய எழுப்புதல் நேரம் வந்துவிட்டது. உனக்காக கர்த்தர் முன்குறித்த நேரம் இதுதான், இதுதான் நீ எழும்ப வேண்டிய நேரம், இதுதான் கர்த்தர் உனக்காக கொடுக்கிற அழைப்பு. வாலிபனே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஓடிவா. இளம் யுவதியே கர்த்தர் உன்னை தீர்க்க தரிசியாய் வைக்க விரும்புகிறார், தேசங்களுக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறார். நீ எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். வாலிபத்தை வேஸ்ட் பண்ணாத, யூடியூப் பார்த்துக்கிட்டு வேஸ்ட் பண்ணாத, சும்மா டிக்டாக் பார்க்காத, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எக்காலம் ஊத வேண்டிய இளம் வாலிபனே நீ எழும்ப வேண்டும். ஊழியர்களே பாவத்தை உதறிவிட்டு எருசலேமே ஒரு அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும்னு விரும்புறீங்க, கொடுக்க முடியல. ஊழிய செய்யணும்னு விரும்புறீங்க, ஊழிய செய்ய முடியல. பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறீங்க, எழும்ப மாட்டேன்றாங்க. எல்லா தடையும் கர்த்தர் உடைக்க போறா. சபையார் கர்த்தருக்காக எழும்பணும் நினைக்கிறீங்க, எழும்ப மாட்டேன்றாங்க. நிறைய தடை, எல்லா தடையும் கர்த்தர் இப்ப உடைக்க போறார். உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் விலக மாட்டார். இந்த இரவு சில பேரை கர்த்தர் மறுபடியும் அபிஷேகம் பண்றார். மறு பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கிறது. கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க. கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிறேன், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கிறேன், உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக. நீ யார் என்பதை மறந்து விட்டாய், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ எழுப்புதல் வீரன். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்த்து உங்களை எடை போடாதீர்கள். எனக்கு கூட தான் இப்போ வரைக்கும் சர்ச் இல்லை, இருந்த இடத்துல வாடகை கொடுக்க முடியலன்னு துரத்தி அடிச்சாங்க. இப்போ வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆனா அது என் மேல இருக்கிற அபிஷேகத்தை குறைக்கவே குறைக்காது. கையை நீட்டுன அசுத்தாவி ஓடுது, தீர்க்க தரிசனமா பயன்படுத்துறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த தேசத்துல என் மூலமாய் கர்த்தர் செய்வதை செய்து முடிப்பா. உங்க சூழ்நிலைகளை பார்த்து உங்களை எடை போடாதீர்கள். என்ன பாருங்க, சபை இருக்குது, தேவைகள் இருக்குது, ஆனா நான் தைரியமா போறேன். 38 மாவட்டத்துக்கும் போகிறேன், யூனியன் டெரிட்டரிக்கு, இன்னும் எலெக்ஷன் நடக்கிற எல்லா மாநிலத்துக்கும் போறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்களும் எழும்ப போறீங்க. இந்த 7 எக்காலம் துடிக்கும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. எரிகோக்கள் தடைகள் உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவில, வெளியில எங்க இருந்தாலும் உடைய போகிறது. சொல்லுங்க ஆமென். முதலாம் இக்காலம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உங்களுக்கு நமக்கும் மெஜாரிட்டி பெரிய 10,000 100,000 பேர் 10 கோடி பேர் தேவையில்லைங்க. ஒரே ஒருத்தர் போதும், சகலத்தையும் செய்ய வல்லவர். முதலாம் எக்காலம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு இருபதிலே நன்மை வரும் என்று எதிர்பார்த்த உங்களுக்கு தீமை வந்தது, அவமானங்கள், வெட்கங்கள். கர்த்தர் சொல்றார், 2021 உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரப்போகிறது. இரண்டாம் எக்காலம் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு வந்தார், கல்லறையை புரட்டி போட சொன்னார். கல்லை புரட்டி போட்டார்கள். இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா. விடுதலையின் எக்காலம், 4வது எக்காலம், கர்த்தர் உன்னை விடுவிக்கிற காலம். திருப்பத்தூர் மாவட்டமே, எப்ராயிமே, 5வது எக்காலம் என்ன தெரியுமா? நீ இழந்து போன எல்லா கிருபைகளை கர்த்தர் திரும்பி தர்றார். உன் அன்னிய பாஷ, உன் அக்கினி, உன்னுடைய வரங்கள், பிசாசை துரத்துகிற வரம், அக்னி, தீர்க்க தரிசன வரம், இழந்ததை எல்லாம் திரும்பி பெற்றுக்கொள். 5வது எக்காலம் கிருபையிலே காலம். ஆறாவது எக்காலம் கல்யாணம், காணாவூர் திராட்சை ரசம் குறைபட்டுச்சு. என்ன இருக்குது? 6 கற்சாடிகள் உள்ள என்ன இருக்குது? காலியா இருக்கு. தண்ணீரை நிரப்புகள் இயேசு சொன்ன, தண்ணீரை நிரப்பினார்கள். கண்ணீரால் நிரம்பி நிக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 6வது எக்காலம் ஊதும் போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மதுரமாய் மாற்றி புது திராட்சரசமாய் அதிக மதுரமாய் 6வது எக்காலம் மாற்றுவதாக. ஏழாம் காலம் 7வது முறை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ விழுந்தது, எல்லாரும் போய் பட்டணத்தை பிடித்தார்களாம். அவர்கள் எதிர்கொண்டு போய் பட்டணத்தை பிடித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்றேன், உங்கள் அற்புதத்தை நீங்க பிடிக்க போறீங்க, இந்த வருஷம் அடைய போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? இந்த எக்காலம் ஊதும் போது கை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. ரெடி? 7வது எக்காலம் கைகளை தட்டி வாயை திறந்து அன்னிய பாஷையில பேசி ஆர்ப்பரீங்க, நன்றி சொல்லுங்க. ஜீசஸ், வெற்றி 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 வெற்றி, ஜெயம் 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 ஜெயம், வெற்றிகள் வெற்றிகள் வெற்றிகள். அன்பான நேயர்களே,
இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.